ஹாய் கைஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூயார்க்கில் இருக்கிற ஒரு லாங் ஈஸ்ட்லேண்டில் ஒரு அமிட்வில் ஹவுஸோட ரியல் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமிட்வில் ஹவுஸ், இந்த வீடு பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய லாங் ஈஸ்ட்லேண்ட் பக்கத்தில் ஓஷன் அவென்யூ இந்த இடத்துல தான் இந்த அமிட்வில் ஹவுஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி என்ன தான் இந்த வீட்டில் நடந்ததுன்னு பார்ப்போம். டீஃபோன்ற ஒருத்தர் அவர் குடும்பத்தோட ரொம்ப வருஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு நாள் நைட்டு மறக்க முடியாத சம்பவமே நடந்திருக்குன்னே சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1974 அதாவது நவம்பர் 13 அன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு 6 கொடூரமான கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை ரொனால்டோ டிஃபோ ஜூனியர், அதாவது அவரோட 23 பையன், அவருடைய 0.35 மெர்லின் ரீஃபில் கன்னை வச்சு அவர் குடும்பத்தையே சுட்டு கொடூரமாக கொலை பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிய போய் அவர் அதிகாலையில் கைது பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ் இவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, என்னை ஒரு குரல் தான் அந்த மாதிரி பண்ண சொல்லிச்சுன்ட்டு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த விஷயம் போலீஸ்க்கே ரொம்ப குழப்பமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் குடியிருக்கிறவங்கிட்ட விசாரிக்கும் போது அந்த மாதிரி கன் சவுண்டே எதுவும் கேட்கலன்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு நாய் மட்டும் ரொம்ப நேரம் குழச்சிட்டு இருந்ததுன்னே போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதில் போலீஸ்க்கு என்ன ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இந்த கன் சவுண்டு எப்படி கேட்காமல் இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த கனில் சைலன்சரே பொருத்தப்படலன்ட்டு இவங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்திருக்கு. இதில் பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோ டிப்போ தான் கொலை பண்ணாருன்றதுக்கு இந்த வீட்டிலேருந்து ஒரு எவிடன்ஸ் கூட போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரொம்ப குழப்பமாகவே இருந்திருக்காங்க. வேறு வழி இல்லைன்ட்டு ரொனால்டோ டிப்போவை கைது செஞ்சு இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருமே இல்லாத அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க அந்த வீட்டை வாங்கிறதுக்கு யாருமே முன்வரவே இல்லை. அதனால் அந்த வீட்டை இவங்க கம்மி விலையில் விற்கணுன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 1975 டிசம்பர் அன்னைக்கு ஜார்ஜ் அண்ட் கேத் என்று ஒரு ஃபேமிலி அந்த வீட்டை வாங்க வராங்க. ஜார்ஜ் ஃப்ரெண்டு அந்த ஃபுல் வீட்டு ஹிஸ்ட்ரியை சொல்லி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஆனால் வாங்கின அந்த ஒரு மாதம் கழித்து அந்த வீட்டில் சில பல அமானுஷமான ஒரு விஷயங்கள் நடக்கிறதா கேள்விப்படுறாங்க. ஆனால் அதையும் கண்டுக்காமல் அந்த வீட்டில் இருக்காங்க. ஆனால் சில பயங்கரமான விஷயம் நடக்கிறதுனால இவங்க ஒரு சர்ச் ஃபாதரை கூப்பிட்டு அந்த வீட்டை வந்து பார்க்குறாங்க. ஃபாதர் அவங்க வீட்டில் ப்ரே பண்ணிகிட்ருக்கும்போது வெளியே போன்ட்டு ஒரு குரல் கேட்குது. உடனே ஒரு அந்த விஷயத்த ஜார்ஜ் கிட்ட சொல்லாமல் உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஜார்ஜ் கிட்ட என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போகாதீங்க, அங்கேருந்து ஏதோ ஒரு மிஸ்ட்ரி வாய்ஸ்லாம் கேட்டுட்ருக்கு, ஸோ கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இதை கண்ட ஜார்ஜ் ஃபேமிலி ரொம்பவே பயந்து போகிறாங்க. இந்த விஷயத்தை சொன்ன ஃபாதருக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியாகாமல் போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் சில பல அமானுஷமான விஷயம் நடக்கிறத இவங்க ரொம்பவே உணர்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால இவங்க பயந்து போய் இந்த ஊரை விட்டே காலி பண்ணிடுறாங்க. ரொம்ப நாள் கழித்து அந்த வீட்டில் சில ஃபாதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரை அந்த வீட்டுக்கு வர வச்சாங்க. அந்த வீட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 இந்த வீட்டில் வாழ்ந்த ஜான் கேத்தின்ற ஒரு மந்திரவாதி இந்த வீட்டில் மனுஷங்களை பலி கொடுத்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் சக்தி சாத்தான்கிட்டேருந்து வேணும்ன்ட்டு இவனையும் இவனை பலி கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால தான் சில அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதா பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ரிப்போர்ட்டர் அந்த வீட்டை ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சின்ன பையனோட ஆவி அந்த ஃபோட்டோவில் மாட்டியிருக்கு. உடனே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஜே ஆன்சம்ன்ற ஒருத்தர் இந்த உண்மை கதையெல்லாம் வச்சு எழுதுனது தான் இந்த ஆமிட்வில்லுன்ற ஒரு புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் செம ஃபேமஸ்ன்னே சொல்லலாம். அந்த புத்தகத்தை வச்சு சில திரைப்படங்களும் விட்டுருந்தாங்க. அதுவும் நல்ல செம ஹிட்டுன்னே சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.